ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காரசார சமையலில் பார்க்க போகிறது சுண்டக்காய் காரக்குழம்பு. பார்க்க போகிறோம் சுண்டக்காய் வச்சு எப்படி காரக்குழம்பு செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கடாயை வச்சுட்டு இப்போ நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிங்க. அதில் வந்து அது சூடானோடனே இப்போ வந்து கடுகும் வெந்தயமும் நம்ம போட போகிறோம். கடுகும் வெந்தயம் போட்டு அது வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் போடணும். இப்போ இது நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம வந்து சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது வெடித்தோடனே நம்ம வந்து வெங்காயமும் பூண்டும் போடணும். இப்போது நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுண்டக்காய் போட்டு அது வதக்க போகிறோம். இப்போ இந்த சுண்டக்காவை போட்டாச்சு. இப்போ அதையும் நம்ம நல்லா வதக்குறோம். சுண்டக்காயில் கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதனால தான் இதை நல்லா இப்போயே வதக்கிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், இல்லை குழம்பு மிளகாத்தூள் போட்டால் கூட போதும். ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கணும். ஆனால் அப்போ தான் அந்த கசப்பு தன்மை போகும். அதை விட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு இதை நல்லா வதக்கணும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போடுறோம். அடுத்தது கொஞ்சம் தனியாத்தூள் எக்ஸ்ட்ராவாகவே போடுறோம். இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூளில் அவ்வளோ காரம் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுவும் நல்லா வேகணும். இப்போ இதில் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து இதில் ஊற்றுக்கிறோம். இப்போ நம்ம புளியை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அதை முடிக்க நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம குழம்புல வந்துட்டு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அப்போ குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு சின்ன இது வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதில் நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு அளவு வெல்லம் உடச்சி இதில் போடுறோம். இது ரொம்ப டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணித்தரும். அதனால தான் இது போடுறோம். இது இதோடு சேர்ந்து இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு நல்லா சுண்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் 1 வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், கெட்டே போகாது. நீங்கள் இப்போ நம்ம இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இதோட சூப்பரான டிஷ்ஷோட நான் அடுத்த தடவை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இதோட சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.